போன வீடியோவில் நியூக்ளியஸை பற்றி பார்த்துருப்போம், குரோமோசோம்ஸ், குரோமோசோம் மேட் அப் ஆஃப் ஜீன்ஸ், டிஎன்ஏ இப்படி பார்த்துருப்போம். பட் டிஎன்ஏனா என்ன, அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் நம்ம டேப் ரெக்கார்டரில் யூஸ் பண்ணுற கேசட் மாதிரி தான், சம் இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அந்த டிஎன்ஏவை நிறைய பேருக்கு பிடிக்கும், ஏன்னா இது பார்க்கவே ரொம்ப அழகாக ஒரு ட்விஸ்டட் லேடர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அண்ட் நம்ம பண்புகளுக்கு தேவையான ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி டிஎன்ஏவையே புகழறதால இன்னும் ஒரு முக்கியமானவரை மறந்துடுறோம், அவர் தான் ஆர்என்ஏ. இந்த ஆர்என்ஏ மட்டும் இல்லைன்னா டிஎன்ஏல இருக்க ஜெனடிக் மெசேஜஸை வெளியே எடுத்துகிட்டு வரவே முடியாது. டிஎன்ஏ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஆர்என்ஏவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பயோமாலிக்யூல். இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், எல்லா லிவிங் திங்ஸ்லேயும் இந்த டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் இருக்கும். யூகரியாட்டிக் செல்ஸில் டிஎன்ஏ நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும், ஆர்என்ஏ நியூக்ளியஸ்குள்ளேயும் இருக்கும், நியூக்ளியஸ்க்கு வெளியவும் இருக்கும். ப்ரோகரியாட்டிக் செல்ஸில் நியூக்ளியஸே இருக்காது. போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏவை நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லலாம். நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மோனோமர்ஸ். மோனோமர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, குட்டி குட்டி மாலிகுல்ஸ் தனித்தனியாக இருந்தால் அது பேர் மோனோமர்ஸ். இந்த குட்டி குட்டி மாலிகுல்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்தால் அதுதான் பாலிமர்ஸ். ஸோ மோனோமர்ஸை பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ்க்கு மோனோமர்ஸாக எது இருக்குன்னா, நியூக்ளியோடைட்ஸ். போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏல நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். இந்த நியூக்ளியோடைட்ஸில் 3 பார்ட்ஸ் இருக்கும், ஒன்று பாஸ்பேட் குரூப், சுகர் மாலிகுல், நைட்ரஜினஸ் பேஸ். டிஎன்ஏ எப்பவும் டபுள் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும், ஆர்என்ஏ மோஸ்ட்லி சிங்கிள் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். டிஎன்ஏல இருக்க சுகரோட நேம் டிஆக்சிரைபோஸ், ஆர்என்ஏல இருக்க சுகர் நேம் ரைபோஸ். ஸோ இதனால தான் டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட், இது ரைபோ நியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏவோட பேசஸில் அடினைன், தைமைன், குவனைன், சைட்டோசைன் இப்படி தான் பேராக இருக்கும், மாறி மாறிலாம் இருக்காது. இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க, ஆப்பிள் இந்த ட்ரீ, ஸோ ஏ டி, கார் இந்த கராஜ், சிஜி, இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆர்என்ஏவோட பேசஸ் அடெனைன், யூரோசெல், குவானைன், சைட்டோசைன். நோட்டீஸ் பண்ணிங்களா? எஸ், ஆர்என்ஏ பேசஸில் தைமைன் வராது, அதுக்கு பதில் யூரோசெல் வரும். ஆர்என்ஏ மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும், எம்ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏ மீன்ஸ் மெசஞ்சர் ஆர்என்ஏ. இதோட வேலை என்னென்னா, டிஎன்ஏல இருக்கிற மெசேஜஸை ஆர்ஆர்என்ஏ அதாவது ரைபோசோமல் ஆர்என்ஏக்கு எடுத்துகிட்டு போகும். ஃபைனலி டிஆர்என்ஏ அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ வந்து எம்ஆர்என்ஏ கோடானுக்கு மேட்ச் ஆன அமினோ ஆசிடை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அமினோ ஆசிட்ஸ்லாம் சேர்ந்து பாலிபெப்டைட் செயினாக ஆகும், அதுதான் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ்லாம் டன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் இன்வால்வ் ஆகும். ஓகே, குரோமோசோம்ஸ் மேடப் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஜீன்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்ஏல தான் இருக்குது. என்னடா இவ்வளோ நேரம் நியூக்ளியோடைடு, சுகர் குரூப்பு, டிஎன்ஏ மேடப் ஆஃப் மோனோமர்னு சொல்லிட்டு ஜீன்ஸும் அதில் தான் இருக்குன்னு சொல்கிறியே அப்படின்னு குழம்ப வேண்டாம். சிம்பிளாக சொல்கிறேன், டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு லாங் செயின். இவ்வளோ பெரிய செயினில் ஒரு சின்ன செக்மெண்ட்டு தான் ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஒரு செக்மெண்ட்லேயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு கோட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, இந்த ஜீன் 1 கிரீன் ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணோம், ஜீன் 2 ப்ரௌன் ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணோம், ஜீன் 3 ப்ளூ ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணோம். இப்படி டிஎன்ஏல இருக்கிற ஒவ்வொரு செக்மெண்ட்டும் தனித்தனி ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணோம். ஸோ இதை எல்லாத்தையும் ஒன்றா பார்த்தோம்னா அதுதான் டிஎன்ஏ. டிஎன்ஏல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனல் செக்மெண்ட் தான் ஜீன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான நோட்ஸை என் வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன், வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.